கடித்தது விஷப்பாம்பா விஷமற்ற பாம்பா அது எப்படி அறிவது அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முத வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடித்தது விஷப்பாம்பா விஷமற்ற பாம்பா எப்படி அறிவது? முத வந்து விஷமற்ற பாம்பை பார்க்கலாம். விஷமற்ற பாம்பு கடிச்சு அப்படினா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படினா பற்கள் அதிகப்பட்டிருக்கும், ரத்தம் பிளட்டு வந்து வெளியில் வந்துடும். கடித்த உடனே ஒரு 10 பற்கள் போடும், 5 பற்கள், 15, 20 பற்கள் இந்தமாதிரியே வந்து பொடி பொடியாக வந்து பிளட்டு வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அந்தமாரி அதிகமான பற்கள் பட்டிருக்கும். ஸோ சில பாம்புக்கு வந்து விஷப்பட்ட பாம்பு வந்து சில பாம்பு 2 பற்கள் போட்டிருக்கோம், 3 பற்கள் இந்தமாரி பட்டிருக்கலாம். ஏன்னா வந்து விஷப்பாம்புக்கு வந்து சில வந்து உணவு சாப்பிடும் போது பற்கள்லாம் உடஞ்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து 2 பல், 3 பல்லாம் வந்து விஷமற்ற பாம்புக்கு படும், சரிங்களா? ஆனால் வந்து அது எப்படி அறிவது அப்படின்னா விஷமற்ற பாம்பா அது அப்படின்னா அது வந்து கடித்த இடத்துல வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ் அதாவதுனா வலியும் இருக்காது, பெயினே இருக்காது, லைட்டாக அரிப்பு தான் ஏற்படும். அதே போல் பிளட்டு வந்துடும், ரத்தம் வரும். அந்த பாம்பு கடிச்சிடலாம், விஷமற்ற பாம்பு கடிச்சு அப்படின்னா. ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் விஷமற்ற பாம்பு தான் கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ விஷமுள்ள பாம்பு கடித்தா எந்தமாரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா கடித்த உடனே வந்து கை பெருசாக வீங்கிடும், சரிங்களா? அந்த கடிப்பட தடமே தெரியாது, அந்தமாரி பெருசாக வீங்கிடும். ஸோ சில பாம்பு கடிச்சு அப்படின்னா விஷமுள்ள பாம்பு கடிச்சு அப்படின்னா கடிப்பட்ட இடம் வந்து கடிவாய் வந்து 2 பற்கள் பட்டிருக்கும், 2 பற்கள் மட்டும் தனியாக தெரியும், அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் லைட்டாக பிளட்டு வெளியே மாரி இருக்கும். ஸோ அது வந்து விஷப்பாம்பு கடித்ததாக அர்த்தம். இன்னொன்னுன்னா கடித்த வந்து அடுத்த நிமிஷமே வந்து கை பெருசாக வீங்கப்படும். அதே போல் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் விஷப்பாம்பு கடிச்சு அப்படின்னா, வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். நல்ல பாம்பெலாம் கடிச்சு அப்படின்னா வந்து கடிப்பட்டோம் அப்புறம் தலைவலிக்க ஆரம்பிக்கும், வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். அதே போல் வந்து கண்ணுலாம் சொருக ஆரம்பிச்சிடும், இமையெல்லாம் வந்து நம்ம பேசவிட முடியாது, அப்படியே வந்து கண் வந்து அதில் நம்ம தூக்கிட்டாலுமே கண் அதுவும் இறங்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் வந்து நாக்கெலாம் வந்து உள்ளே இழுத்துக்கிறோம் நல்ல பாம்பு கடிச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து அப்படின்னா இதெல்லாம் வந்து விஷப்பாம்பு கடிச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னொன்னா கண்ணாடி பாம்புலாம் கடிச்சு அப்படின்னா கடிப்பட்ட இடம் மட்டும் தான் பயணமாக வலிக்கும், வலி இந்த விரலை கடிச்சு அப்படின்னா இந்த மொட்டி வரைக்கும் நல்லா அதிகமாக ஒரு பெயின் இருக்கும். அதேமாரியா அதிகமாக பெருசாக வந்து கை வந்து வீக்கம் பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து விஷப்பாம்பு கடிச்சுன்னு அர்த்தம். இன்னும் பார்த்தீங்களா அது சிம்டம்ஸ் இந்தமாரி பார்ப்போம். விஷப்பாம்பு கடிச்சா இந்தமாரி சிம்டம்ஸ் இருக்கும், அந்த பக்கம் 2 பற்கள் பட்டிருக்கு, அதே போல் வந்து 1 பற்களும் பட்டிருக்கும். ஸோ அது வந்து பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விஷப்பாம்பு கடிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து சில பாம்பு இந்த வரையும் கட்டுக்குரியும் கடிச்சு அப்படின்னா நைட்டு தூக்கத்தில் இறந்துருவாங்க. நைட்டு பாம்பு தூக்கத்தில் நைட்டு தூங்கிருக்கும் போது பெட்ஷீட்டுக்குள்ள பாம்பு வந்துடும். ஏன்னா கிராமத்துலலாம் வந்து உயரமான கட்டில் தூங்கிக்க மாட்டாங்க, வீட்டில் தூங்கிக்க மாட்டாங்க, முறையாக இது விவசாயம் தூங்கிப்பாங்க, தரைகள் படுத்திருப்பாங்க, பாம்பு உள்ளே வந்துடும். உள்ளே வந்த உடனே அந்த கட்டுரிமை வந்து லைட்டை தொட்ட உடனே கடிச்சிடும். ஸோ சில பேர் தூக்கத்திலே இறந்துருவாங்க, வலியே இல்லாமே வந்து எறும்பு கடிச்ச மாரி இருக்கும். ஆனால் வந்து சில பேர் இந்தமாரி இறந்துவாங்க, அதில் வந்து கட்டுவிரியன் கடிச்சா அந்த மாதிரியே இருக்கும், சிம்டம்ஸே இருக்காது, ஆனால் வந்து பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பெயின் வந்தாவே வந்து அவருக்கு அடிப்பட்ட பிளட்டு வந்த மாரி அவர் அடிப்பட்ட மாரி வீக்க இருக்குது, ஆனால் பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி ஆகணும். நீங்கள் கடிச்சது விஷப்பாம்பாக இருந்தாலும் சரி தான், விஷமற்ற பாம்பாஞ்சலி தான், இந்த 24 நேரம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனை போட்டு இருந்து செக் பண்ணிட்டு வரணும், சரிங்களா? எனக்கு விஷமற்ற பாம்பு தான் கடிச்சிருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து விஷப்பாம்பு கடித்தாலுமே வந்து சில சிம்டம்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சு தெரிய வரும். அதனால் வந்து உங்களுக்கு பாம்பு கடிச்சு அப்படின்ட்டா தயவுசெய்து ஹாஸ்பிட்டலில் போய் 24 நேரம் இருந்து பெட்டை சேர்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அடுத்து வந்து பாம்பு கடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். எந்தமாரி உணவு சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள்.